Let's welcome to Rakesh and Jenny. Big Boss Season 4 ஓட மறைக்கப்பட்ட உண்மைகள் ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியுது. அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. அதெல்லாம் எடுத்து அலசி ஆராய்ஞ்சி ஒரு வழியா ஃபைனலா 10-15 நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ பண்றோம். நீங்க கேட்கலாம், என்னடா டேய் சொல்ல போறது என்னவோ 10 ல இருந்து 15 உண்மைகள் தான். அதுக்கு எதுக்கு உனக்கு 15 நாள்? ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 2 ன்னு எடுத்துனாலும் 5 நாள்ல போட்டுக்கலாமே அப்படினு நீங்க கேட்கலாம். பட் ஏனோதானோன்னு ஒன்னு போட கூடாது இல்லையா? அதனால தான் உங்களுக்காக பெஸ்ட்டா எடுத்து நமக்கு கிடைச்ச நியூஸ்லாம் உண்மையான அலசி ஆராய்ஞ்சி அதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை ரெடி பண்ணிருக்கோம். அது மட்டுமின்றி பெருசா எதிர்பார்த்து உள்ள வருவீங்க. வந்து வீடியோக்குள்ள பாக்குறப்போ ரியோ தம்மடிப்பார் உங்களுக்கு தெரியுமா, ஆம்பளைங்க எல்லாம் பாத்ரூம் வாசல்ல நின்னு ட்ரிம் பண்ணுவாங்க தெரியுமா, இப்படின்னா மொக்க மொக்கையான சம்பவங்கள்லாம் சொன்னேன்னு வச்சுங்க. அடுத்த தடவை இந்த வீடியோவை பார்க்க நீங்க வருவீங்க நோ இல்ல. அதனாலதான் குடுக்கறது குடுக்குறோம். அதுல ஒண்ணு கூட அடைச்சை இவ்வளவுதானே அப்படின்னு இருக்க கூடாதுன்றதுக்காகவே லேட் ஆனாலும் பரவாயில்ல ஒவ்வொன்னுத்தையும் கேட்கிறப்போ ஆஹா நமக்காக இந்த பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு டிலே. இதுக்கு மேலேயும் நான் பேசி டிலே பண்ணனா வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க போயிருவீங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லாஸ்ட் 5 வீடியோலயும் நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த பிக் பாஸ் வாய்ஸ் தான். இது ஆல்ரெடி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸ்லயுமே காமனா வந்த क्वेश्चंस அவர் யாரு, அவர் மூஞ்ச காட்டுங்கோ அப்படின்றது தான். அதனால ஃபர்ஸ்ட் அவர் ஃபேஸை பார்த்துட்டு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த உண்மைகள்லாம் பார்த்தலாம். அந்த கிரேட் பிக் பாஸ் வாய்ஸ் குடுக்குற அண்ணன் யாருன்னா சாஷு, சதீஷ், சாரதி 3 பேர் கிடையாது, ஒருத்தர் தான். இதுதான் அவரோட முழு பெயர். அவரை செல்லமா சாஷுன்னு கூப்பிடுவாங்க. இவர் ஒரு ஆக்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட், சிங்கர். அது மட்டுமின்றி நல்ல கருத்த பேசுவாப்ல. அதாவது ஃப்ரீ அட்வைஸ். அதுல ஒன்னு கேக்குறீங்களா? I don't think so you have it in you. நீ வல்ல காது ஒதுல ரொம்ப கேவலமா இருக்கு. शकल देख अपनी in a country with so many different languages, so many people have so many different opinions, but as long as you know that you're giving your best to whatever you're doing, keep doing it. இது மட்டுமின்றி ரெஸ்லிங்ல கூட நம்ம தமிழ் கமெண்ட்ரி கொடுத்திருக்கார். சோ இவர்தான் நீங்க எல்லாரும் கேட்ட பிக் பாஸ். அடுத்த உண்மை பிக் பாஸ் சீசன் 4ல சரக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கப்பட்டது. அதாவது ரியோ கூட டியர் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதிருப்பாரு. அதுக்கப்புறம் சோமு ரியோவும் பர்சனலா பிக் பாஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி தயவு செஞ்சு சரக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்டாங்க. அதை அடுத்து மிக்சிங்க்கு கோகோ கோலாவோட சரக்கு கொடுக்கப்பட்டது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ் யார் யாருன்னா ரியோ, சோம்சேகர், பாலாஜி முருகதாஸ், இன்னும் 2 பேர் யாரோ இருந்திருக்காங்க போல. அது யாருன்னு தெரியல. பட் இவங்க 3 பேர் தான் மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஆனா இதுல நமக்கு காண்பிக்கப்பட்டது என்னவென்றால் கோக்கு பாட்டில் மட்டுமே. அதுலயும் மேல இருக்கிற ஸ்டிக்கர்லாம் பிரிச்சு எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் குடிங்க, தப்பி தவறி கேமரால வந்துருச்சுன்னா நாங்க பாத்துக்கிறோம் ஒரு கேஸ், நீங்க ஜாலியா குடிங்க அப்படின்னு கொடுத்து விட்டுருக்காங்க. அதை தொடர்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் சீசன் 4ல மெயினா தம்மடிக்கிற ஆளுங்க ரியோ, சோம்சேகர், பாலாஜி முருகதாஸ், நம்ம மொட்டை தாத்தா என்கிற சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் ஜித்தன் ரமேஷ். இதுதான் நீ கண்டுபிடிச்ச உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோபடி. இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது. அது என்னவென்றால் இந்த ஸ்மோக்கிங் ரூம் குள்ள நடந்த நிறைய கான்வர்சேஷனை நம்ம விஜய் டிவி ஆளுங்க வாலண்டியரா கட் பண்ணிருக்காங்க. மத்த சீசனை கம்பேர் பண்றப்போ இந்த சீசன்ல தான் விஜய் டிவியோட ப்ராடக்ட் ஜாஸ்தி. அதுல முக்கியமா ரியோ, கேபி, அறந்தாங்கி நிஷா, ரம்யா பாண்டியன், சிவானி, அஜித் இந்த மாதிரி நிறைய பேரு இந்த சீசன் உள்ள இறங்கிருக்காங்க. நீங்க நல்லா இந்த சீசனை உத்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே போடுற ஃபைட் எல்லாம் வந்திருக்கும். ஆனா ஏதாவது ஒரு இடத்துலயாவது இவங்க கெட்ட வார்த்தை பேசாம இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ எல்லாம் பேசாம இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? அதாவது பிக் பாஸ் சீசன் 3ல மது பேசினாங்கல்ல காவிரி மேட்டர் பத்தி, அந்த மாதிரி. ஆனா நம்ம பிக் பாஸோட டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர்ஸ் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், இவங்க எல்லாருமே விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூட சேதம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சீன்ஸ் எடிட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவே விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸை தவிர்த்து வெளியில இருந்து வந்திருப்பாங்கல்ல இந்த அர்ச்சனா, பாலாஜி முருகதாஸ், அனிதா, இவங்களால கிரியேட் பண்ண எல்லா இஷ்யூவுமே ஒன்னு கூட கட் பண்ணாம போட்டிருக்காங்க. ஃபைனலி moral of this truth என்னன்னா விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ள போறதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் பிக் பாஸோட பேக் எண்ட் டீம்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எக்ஸப்ட் அஜித். சோ இவங்க எல்லாரையுமே கரெக்ட் பண்ணி வச்சிட்டு தான் போயிருப்பாங்க. ஒருவேளை கரெக்ட் பண்ணி வைக்கலனாலுமே நம்ம எடிட்டர்ஸ் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாரு. ஒருவேளை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணாம போட்டிருந்தா அனிதாவும் சரி, சனமும் சரி, சுரேஷ் சக்கரவர்த்தியும் சரி அட்லீஸ்ட் டாப் 7 வந்திருப்பாங்க. இதுக்கு பேசாம பிக் பாஸ் சீசன் 6ல முழுசாவே நீங்க ஏன் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே இறக்க கூடாது? இப்ப நான் சொல்ல போறது நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த விஷயம். அது என்னவென்றால் சிவானி மற்றும் பாலாவிற்கு இடையில் நடந்தது என்ன அப்படின்றத பத்தி தான். இதுல உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா சிவானியும் பாலாவும் லவ் ட்ராக் ஓட்டினாங்க. ஆனா ஐ லவ் யூ அப்படின்ற 3 வார்த்தையை மட்டும் சொல்லாம லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அதையும் தாண்டி மிஸ்டர் பாலாஜி முருகதாஸ் இருக்கார்ல, அவர் சிவானி கிட்ட நிறைய டைம் டபுள் மீனிங்ல பேசுவார். அதாவது பசங்க மோஸ்டா சொல்ற வார்த்தை உன்னை வச்சு செய்யணும் அப்படின்றது தான். அந்த மாதிரி நம்மால் வாயால சொன்னா மட்டும் பரவாயில்ல, கையில ஆக்ஷன் காட்டி சொல்லுவார். ஆனா இந்த மாதிரி சொல்றப்பெல்லாம் கேமரா பாலாஜியோட பேக் சைடு இல்ல சிவானியோட பேக் சைடு மட்டும் தான் கவர் பண்ணுமாமா. ஒருவேளை பேலன்ஸ் இருக்கிற கேமரால போக்கஸ் பண்ணி அப்படி ஃபோக்கஸ் பண்ணி டயர்ட் ஆயிச்சோ இருந்தாலும் இருக்கும் அப்படிதானே எடிட்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற உண்மை என்னன்னா பிக் பாஸ் சீசன் 4 லயே ஒரு நாளைக்கு அதிகமான சம்பளம் வாங்குனது நம்ம சனம் தான். எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் just for one day. So 63 days is equal to 63 லட்சம் ரூபாய் வாங்கிருக்காங்க. அதோட இன்னொரு மேட்டர் தெரியுமா? நம்ம டைட்டில் வின்னர் ஆரி ஒரு நாளைக்கு 85000 தான் வாங்கிருக்காரு. அதாவது சனம விட கம்மி. ஆனா 85000 போட்டாலுமே 105 days into 85000 plus 50 lakhs is equal to 1,39,25,000 ரூபாய் நம்ம ஆரி வாங்கிட்டு போயிருக்காரு. இதுலயே லீஸ்ட் சம்பளம் வாங்குனது யார் தெரியுமா? பரதாவமான புள்ள அஜித். அவருக்கு ஒரு வாரத்துக்கே 70000 இருந்து 80000 ரூபாய் தான் சம்பளம். அத வச்சிட்டு புள்ள பாவம் என்ன பண்ணும்? உள்ள இருந்ததோ just 91 days. So 91 days into approximately 12,500 per day னு வெச்சுக்கலாம். Is equal to 11,37,500 rupees only. ரொம்ப கம்மி இல்ல? 2020 நவம்பர் 7th நம்ம ஆண்டவருக்கு பர்த்டே. அன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் உள்ள இருந்து கேக் செஞ்சு நாங்களே இங்க கைப்பட கஷ்டப்பட்டு உங்களுக்காக செஞ்ச கேக் சார் இது. சோ இதுதான் சார் உங்களுக்கு எங்களால முடிஞ்ச gift. இந்த கேக்க எங்களோட வேர்வை ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி செஞ்சிருக்கோம் சார். அதாவது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம்னு சொல்ல வரோம் சார். இப்படிலாம் பக்கம் பக்கமா மனசாட்சியே இல்லாம ஒரு கதை விட்டாங்க தெரியுமா? அது எல்லாமே போய் இந்த கேக்க செஞ்சது சென்னை மணப்பாக்கத்துல இருக்கிற ஃபெதர்ஸ்ன்ற ஹோட்டல்ல தான். அங்க இருந்து பார்த்து பக்குவமா கொரோனாலாம் இல்லாம செய்யப்பட்டு செம்பரம்பாக்கத்துல இருக்கிற ஈவிபி சிட்டிக்கு செஞ்சு அம்ச்சாங்க. ஆனா நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் நாங்களே உங்களுக்காக செஞ்சோம் சார் அப்படினு என்னமா அடிச்சுட்டாங்க நமக்கு. பாஸ் சீசன் 4 க்கு போக வேண்டிய ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் 14 டேஸ் குவாரண்டைன்ல இருந்து உள்ளேயும் போறதுக்கு ரெடி ஆகி லாஸ்டா ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ், பர்சனல் இஷ்யூஸ், விஜய் டிவியோட ஒரு சில ஒப்பந்த பிரச்சனைகள் இதனால வெளியே போயிட்டாங்க. அவங்க எல்லாம் யார் யாருன்னா வின்னர், வில்லன் போன்ற மாபெரும் வெற்றி படங்களில் கதாநாயகியாக நடித்த கிரண், அதை தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய் ஃபர்ஸ்டா சைட் அடிச்ச பொண்ணா இருந்த அபிநேஸ்ரீ, மூன்றாவது அனுமோகன். இவங்க மூணு பேருமே வீட்டுக்குள்ள போயிருக்க வேண்டியது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்னால இவங்க போக முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரும் உள்ள விட்டுருக்கலாம். இன்னும் பெருசா சம்பவங்கள்லாம் சிக்கிருக்கும். என்ன பண்றது? விஜய் டிவி ஹெச்ஆர் தான் அவங்க கேட்ட சம்பளம் கொடுக்காம ஏதாவது வேலை பண்றக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டுக்குள்ள போற 16 கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் குவாரண்டைன்ல இருப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அது உண்மை இல்லை. அவங்களோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு 8 to 10 பேரும் குவாரண்டைன்ல இருப்பாங்க. அதுல சூஸ் ஆகிற 16 பேர்ல இருந்து 18 பேர் தான் வீட்டுக்குள்ள போவாங்க. அது எல்லாமே ஜஸ்ட் 2 டேஸ் முன்னாடி தான் டிசைட் ஆகும். பட் இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் 4க்கு கிரணையாவது அமைச்சிருக்கலாம். இப்ப பார்க்க போற உண்மை சீசன் 4ல மட்டும் இல்ல, காமனா தமிழ்ல மட்டும் கிடையாது, மத்த சீசன்லயுமே நடக்கிற உண்மை. அது என்னன்னா கண்டஸ்டன்ட்ஸ் குள்ள ஒரு சில இஷ்யூஸ்லாம் போறப்போ தப்பி தவறி ஒரு வார்த்தையெல்லாம் விட்டுருவாங்க. அப்படி இல்லனா டிரெஸ்ஸிங் கரெக்ட்டா பண்ணாம இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்லாம் தெரியாம பண்ணி கேமரா முன்னாடி போய் நின்னு இந்த ஒரு கிளிப்பை மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சனலா ரெக்வெஸ்ட் பண்ண நிறைய விஷயம் எடிட்டிங்ல கட் செய்யப்பட்டிருக்கு. ஹிந்தி பிக் பாஸ்ல இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. அதுல முக்கியமா ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் பாத்ரூம்ல இருந்து குளிச்சிட்டு டிரஸ் பண்றதுக்காக டிரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருக்காங்க. பிகாஸ் பாத்ரூம் குள்ளே குளிச்சு டிரஸ் பண்ண முடியாதுன்றதனால ஜஸ்ட் பேசிக் டிரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா டிரஸ் அப் பண்றதுக்கு அந்த டிரெஸ்ஸிங் ரூம் குள்ள போவாங்க. அவங்க இது கேமரா பாக்குதுன்னு தெரிஞ்சாலுமே இப்படி தான் பண்ணுவாங்களாமா. ஆனா அவங்களோட கோ கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் பர்சனலா ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் பாக்குறாங்க, அதனால இதெல்லாம் காமிக்காதீங்க அப்படின்னு பர்சனலா ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காட்சிகள் எல்லாமே காண்பிக்கப்பட்டிருக்கு. அதை ஹாட் ஸ்டார்லயும் அப்லோட் பண்ணிருக்காங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே கட் பண்ணி தூக்கி இருக்காங்க. ஒருவேளை அந்த பைபிள்ல நம்ம மீரா மிதுன் கேஸா இருக்குமோ? லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போற உண்மை என்னன்னா இது உங்கள மோஸ்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது போன சீசன்ல கோர்ட் டாஸ்க் அப்படின்னு ஒன்னு நடந்துச்சு. அதுல நீதிபதியா நம்ம சுசித்ரா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேஸ் எல்லாமே கன்ஃபெஷன் ரூம் உள்ள உட்கார்ந்து எழுதப்பட்டது. அதுல நம்ம பாலா ஒரு மேட்டர் எழுதிருப்பாரு. அதாவது சனம் தேர்ட் பர்சனோட ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணதனால மட்டுமே அவங்க பியூட்டி பேஜ் பின் பண்ணிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த லெட்டர் ப்ரமோனியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நோட் பண்ண விஜய் டிவி ஆளுங்க மற்றும் ஒரு சில புகார்கள்லாம் வந்ததனால அந்த ப்ரோமோவையும் டெலீட் பண்ணிட்டு உள்ள நடந்த காட்சிகளையும் கட் பண்ணிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு டிவில காமிக்கிறதே ஜஸ்ட் 20 to 30% மட்டும் தான். உண்மையிலேயே ஈவிபி சிட்டிக்குள்ள நடக்கிற நிறைய விஷயம் கேமராமேனுக்கும் எடிட்டர்ஸ்க்கு மட்டுமே தெரியும். நிறைய சென்சிட்டிவான இஷ்யூலாம் விஜய் டிவி ஊத்தி மூடிடுவாங்க. ஆனா அந்த விஷயத்துக்குலாம் பயப்படவே மாட்டாங்க. நம்ம ஹிந்தி பிக் பாஸ்ல அசால்ட்டா சென்சார் கட்லாம் பண்ணாமலே டைரக்டா டிவில தான். அதுலயும் அன்சீன்ல ஹாட் ஸ்டார்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க ஃபுல் ஆஃப் கசமுசாஸ் தான். அந்த விஷயத்துல ஃபேமிலி ஆடியன்ஸுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பார்த்து பார்த்து பண்ற நம்ம விஜய் டிவிக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லி ஆகணும். நன்றி விஜய் டிவி. இன்னைக்கு உண்மைகள்லாம் நல்லா இருந்துச்சா? கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிக் பாஸ் முடிய போகுது. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வேணும்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கப்பா. என்னோட மூளை யோசிச்சு ஸ்டக் ஆகி நின்றுச்சு போலகுது. ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. அதனால ஏதாவது சொன்னீங்கன்னா சிறப்பா அடுத்த வீடியோல பண்ணி விட்டுலாம். இதை விட கெஞ்சி என்னால கேட்க முடியாது. தயவு செஞ்சு என்ன வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நானும் ஜெனியும் சேர்ந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யுவர்ஸ் மீ.